தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிரடியாக வாகன கடத்தல், சந்தேக நபரை தேடும் போலீஸ். இலங்கை உயர்ஸ்தானிகரை சந்தித்த பாகிஸ்தானின் ஆளும் கட்சி முக்கியஸ்தர்கள். கிளிநொச்சி வீடொன்றிலிருந்து வெடிப்பொருட்கள் மீட்பு. வீடொன்றுக்கு ஒரு மின்குமலை அணையுங்கள், மின்சக்தி அமைச்சு. நாட்டில் மேலும் 21 பேரின் உயிரை பறித்த கொரோனா. சட்டம் ஒழுங்கு தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனை சபை கூட்டத்தில் விசேட ஆய்வு. புலம்பெயர் பணியாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்து அறிவிப்பு. எரிவாயு சம்பந்தமான பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை, ஒப்புக்கொள்ளும் அமைச்சர். எந்த வகையிலும் மீட்க முடியாது, முதல் தடவையாக பேரறிவாளனின் பிணை தொடர்பில் இந்திய உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு. பிரியந்த படுகொலை விவகாரம் மறைந்திருக்கும் பின்னணி. அரசாங்கத்திற்கு பயந்து சிற்றுண்டி சாலையில் ஒளிந்து கொண்ட எதிர்க்கட்சி. பதவி பறிபோகும் ஆபத்து, அச்சத்தில் இருக்கும் சஜித். தொடர்பான விரிவான செய்திகள். மாவனெல்ல வலக்கட்டாய பகுதியில் கடந்த 2 தேதி சுமார் 4 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வெகனார் ரக கார் மற்றும் 4 கையடக்க தொலைபேசிகளை கொள்ளையிட்டு சென்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை மாவனெல்ல போலீசார் ஆரம்பித்துள்ளனர். அதன்படி குறித்த சந்தேக நபர் தேகிபல நிக்கப்போவ வீதியில் வசித்து வருபவர் என போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர் தொடர்பில் சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகள் மற்றும் படங்களை போலீஸ் ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானின் ஆளும் கட்சியான தெஹ்ரிக் இ இன்சாஃபின் சிரேஷ்ட உப தலைவர் அர்சா டாட் தலைமையிலான தூதுக்குழு பாகிஸ்தானில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரை சந்தித்துள்ளது. சியல்கோட்டில் இலங்கையைச் சேர்ந்த பிரியந்தகுமார படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பாக தங்களது இரங்கலை நேரில் தெரிவிக்கும் வகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் மிகவும் வருந்தத்தக்கது என்றும் இதனால் முழு பாகிஸ்தானும் சோகத்தில் வெட்கத்திலும் மூழ்கியிருப்பதாகவும் அங்கு அர்சா டாட் தெரிவித்தார். மேலும் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். கிளிநொச்சி ரத்தினபுரம் பகுதியில் உள்ள தனியார் வீடொன்றிலிருந்து வெடிப்பொருட்களை ராணுவம் மற்றும் போலீசார் மீட்டுள்ளனர். கிளிநொச்சி டிப்போ சந்தியிலிருந்து ரத்தினபுரம் செல்லும் வீதியில் உள்ள நீர்த்தாங்கிக்கு முன்பாக அமைந்துள்ள பாலடைந்த வீடொன்றிலிருந்தே குறித்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மின்சாரத்தை சிக்கனமாகவும் உரிய முகாமைத்துவத்துடனும் பயன்படுத்துமாறு மின்சக்தி அமைச்சு மின் பாவனையாளர்களிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது. அந்த அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜாயவர்தன நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். கடந்த சில தினங்களாக இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு எமது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக மின் விநியோகத்தை மேற்கொள்வது எமது பொறுப்பாகும். எவ்வாறாயினும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தொடர்ச்சியான மின் விநியோகத்தை உறுதிப்படுத்த நாம் முயற்சித்து வருகின்றோம். மேலும் மின் பாவனையாளர்கள் மின்சாரத்தை சிக்கனமாகவும் உரிய முகாமைத்துவத்துடனும் பயன்படுத்த வேண்டும். வீடு ஒன்றுக்கு ஒரு மின்குமிழை அணைக்க முடிந்தால் நாளொன்றுக்கு 7 மில்லியன் மின்குமிழ்களை அணைக்க முடியும். அதாவது வீட்டில் தேவையற்ற இடத்தில் ஒளிரும் மின்குமிழைதான் சொல்கின்றேன். மின்சாரத்தை சேமிப்பது என்பது குறுகிய காலத்தில் செய்ய வேண்டிய ஒன்றல்ல, இது ஒரு பழக்கமாக நம் வாழ்வின் ஒரு பகுதியாக நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்றார். நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி நேற்றைய தினம் மேலும் 21 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,505 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனை சபை இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் தலைமையில் நாடாளுமன்ற கடற் தொகுதியின் முதலாம் இலக்க அறையில் கூடியது. பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனை சபை தலைவர் என்ற ரீதியில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதியை சபை முதல்வரும் அமைச்சருமான தினேஷ் குணவர்தன மற்றும் ஆளும் கட்சியின் பிரதம கொரடாவும் அமைச்சருமான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோர் தலைமையிலான அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றனர். நாட்டின் தேசிய பாதுகாப்பு, சட்டம் மற்றும் ஒழுங்கு, தற்போதைய பாதுகாப்பு பிரிவினரின் அவதானத்திற்கு இலக்காகியுள்ள விடயங்கள் தொடர்பில் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த பிரச்சினைகள் மற்றும் யோசனைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. நாடாளுமன்றத்தின் பொதுச் செயலாளர் தாம்பிக தசநாயக்க, பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன, முப்படைகளின் தளபதிகள் மற்றும் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட பாதுகாப்பு அமைச்சின் கீழ் காணப்படும் நிறுவனங்களின் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். புலம்பெயர் பணியாளர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அடுத்த வருடம் ஜனவரி முதல் ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். ஹாலியல பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் இதனை தெரிவித்தார்.
எரிவாயுவின் தரம் சம்பந்தமாக தற்போதைய அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களும் கடந்த காலத்தில் தமது பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை என்பதனை ஏற்றுக்கொள்வதாக நுகர்வோர் விவகார ராஜாங்க அமைச்சர் லசந்த் ஆலகியவண்ண தெரிவித்தார். இதற்கு முன்னரான கடந்த காலத்திலும் அந்த பொறுப்பு நிறைவேற்றப்படவில்லை எனவும் அவர் கூறினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். எரிவாயு மற்றும் அதனை பயன்படுத்தும் உதிரி பாகங்களின் தரம் சம்பந்தமாக 1960 இருந்து எவ்வித கண்காணிப்பும் இடம்பெறவில்லை. இதற்கு முன்னர் எரிவாயு சம்பந்தமாக ஏற்பட்ட விபத்துகள் தொடர்பாக கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்து அரசாங்கங்கள் தேடி பார்த்து நடவடிக்கை எடுத்திருந்தால் தற்போது இப்படியான நிலைமை ஏற்பட்டிருப்பதை தவிர்த்திருக்க முடியும். இரண்டு நிறுவனங்களின் சமையல் எரிவாயுவை பயன்படுத்தும் நுகர்வோரின் பாதுகாப்பு சம்பந்தமான எவ்வித கவனமும் செலுத்தப்படவில்லை என்பது எனது தனிப்பட்ட நிலைப்பாடு. இந்த நிறுவனங்கள் தமது பொறுப்புகளில் இருந்து தப்பிக்க முடியாது. தற்போது நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளில் கண்டறியப்படும் தகவல்களுக்கு அமைய சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு எதிராக கூடிய பட்சமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதுவேளை தற்போது உரிய தரத்துடன் கூடிய சமையல் எரிவாயு கொள்கலன்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்தும் பழைய எரிவாயு கொள்கலன்களை பயன்படுத்துவோர் பாதுகாப்புடன் செயற்பட வேண்டும் என கோரிக்கை விடுப்பதாகவும் அழகியவண்ண குறிப்பிட்டார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பேரறிவாளனுக்கு எதிரான வழக்கு விடயத்தில் முடிவெடுக்காமல் தமிழக ஆளுநர் காலம் தாழ்த்தியதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்று உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் தெரிவித்தனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தன் மீதான குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்பதால் தன்னை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி உயர்நீதிமன்றில் பேரறிவாளன் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவின் விசாரணை இன்று இடம்பெற்ற போது வழக்கில் மத்திய அரசாங்கத்தின் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியார் நாயகம் துஷார் மேத்தா மனு விசாரணை மற்றும் ஒரு திகதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கூறினார். இதன்போது கருத்து தெரிவித்த நீதியரசர்கள் நீண்ட நாட்களாக பேரறிவாளன் விவகாரத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை, அத்துடன் பேரறிவாளன் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் மீது முடிவெடுக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்தியதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். எனவே மாநில அரசாங்கத்தின் தீர்மானத்தின் மீது ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும், அதே நேரம் மீண்டும் இந்த மனுவின் விசாரணையை ஒத்திவைக்க கோரக்கூடாது என்றும் நீதியரசர்கள் தெரிவித்தனர். இந்த வழக்கு தாமதிக்கப்பட்டு வருவதால் இறுதி முடிவு வரும் வரை பேரறிவாளனுக்கு பிணை வழங்க வேண்டும் என அவரது சட்டத்தரணிகள் கோரினர். இதனை பரிசீலிப்பதற்காக கூறிய நீதியரசர்கள் மனு மீதான விசாரணையை ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தின் சியால்கோட் நகரில் பணிபுரிந்து வந்த இலங்கையர் ஒருவர் வன்முறை கும்பலால் தாக்கப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் இலங்கையில் தற்போது அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த 40 வயதான பிரியாந்தகுமாரதியவர்தன என்ற நபரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். கொல்லப்பட்ட பிரியாந்தகுமாரதியவர்தன கலேமுல நகரில் அருகே உள்ள கெத்தனியத்த பகுதியைச் சேர்ந்தவர். பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடப்பட்டதாரியான இவர் 2010 முதல் பாகிஸ்தானில் உள்ள தொழிற்சாலையில் பணியாற்றி வருகிறார். பிரியந்தகுமாரதியவர்தனவின் கொலை தொடர்பாக முக்கிய குற்றவாளிகள் உட்பட 100 மேலானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் காவல்துறையினர் தெரிவித்தனர். சிசிடிவி காணொலிகளை வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சிலர் தேடப்பட்டு வருகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரியந்தகுமார படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மிகவும் தீவிரமாக தேடப்படும் குற்றவாளி நேற்று கைது செய்யப்பட்டதாக பஞ்சாப் போலீசார் உறுதிப்படுத்தினர். சந்தேக நபர் பில்லி எனப்படும் இம்தியாஸ் என அடையாளம் காணப்பட்டதுடன் அவர் மறைந்து பிரியந்தகுமாரவை சித்திரவதை செய்து அவரது உடலை அவமானப்படுத்தியவர் என தெரிவிக்கப்படுகிறது. ராவல் பிஞ்சிக்கு செல்லும் பேருந்தில் வைத்து குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டார் என்று பஞ்சாப் போலீசார் டுவிட்டரில் உறுதிப்படுத்தினர். இவர் இஸ்லாத்துக்கு எதிராக மத நிந்தனையில் ஈடுபட்டதாக வெள்ளிக்கிழமை காலை தகவல் பரவியது. தொழிற்சாலையில் இந்த தகவல்கள் பரவியதும் ஏராளமான ஊழியர்கள் தொழிற்சாலை முன்பு திரண்டு போராட்டம் நடத்தினர். பின்னர் பிரியந்தகுமாரதியவற்றவனை உடல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி எரித்துக் கொன்றனர். நூற்றுக்கணக்கானோர் ஒன்று திரண்டு இருந்த நேரத்தில் இந்த அசம்பாவிதம் நேர்ந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் முதல் தடவையாக அரசாங்கத்திற்கு பயந்து எதிர்க்கட்சியினர் ஓடி சென்று ஒளிந்து கொண்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் விமல வீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய அவர் இதனை கூறினார். இதன்போது தொடர்ந்து உரையாற்றிய அவர் இன்று நாடாளுமன்றம் பாழடைந்துள்ளது, அரசாங்க கட்சியை எதிர்கொள்ள முடியாமல் சிறட்டைகள் போல் ஒளிந்து கொண்டுள்ளார்கள். இலங்கை நாடாளுமன்றத்தில் முதல் தடவையாக அரசாங்கத்திற்கு பயந்து ஓடி சென்று ஒளிந்து கொண்டுள்ளனர். நான் பார்த்தேன், அனுரகுமார திசாநாயக்க உள்ளார். காலையில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வருகை தந்தார். அவருக்கு நாம் நன்றிகளை கூறிக்கொள்ள வேண்டும். அரசாங்கத்திற்கு பயந்து நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கு இவர்களுக்கு அச்சம், ஆனால் சிற்றுண்டி சாலையில் உண்பதற்கு இவர்களுக்கு அச்சமில்லை. நான் இவை ஒளிந்து கொண்டிருப்பவர்களாகவே சொல்கின்றேன். இந்த கடுமையான சூழ்நிலைகளில் மக்களின் வாக்குகளில் நாடாளுமன்றத்திற்கு வந்து மக்களின் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்காமல் எதிரணியில் அனைவரும் ஒளிந்து கொண்டுள்ளார்கள். ஆனால் எனக்கு இருக்கும் பிரச்சினை, இவர்கள் ஏன் சிற்றுண்டி சாலைகளுக்கு வருகிறார்கள்? சாப்பாட்டிற்காக இவர் வருகின்றார்கள். தமக்கு வாக்குகளை வழங்கிய மக்களின் பிரச்சினைகளை பேசுவதற்கு நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாமல் செயற்படுகின்றனர் என குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் பதவி பறிபோகும் என்கின்ற அச்சத்தால் சபை நடவடிக்கையில் சஜித் பிரேமதாசு விரைவில் கலந்து கொள்வார் என அமைச்சர் ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோ தெரிவித்தார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றி அவர் இதனை கூறினார்.
ஐக்கிய மக்கள் சக்தி சபை நடவடிக்கைகளை புறக்கணித்துள்ள நிலையில் சபைக்கு ராணில் வந்திருப்பதால் அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மிகுந்த அச்சத்தில் இருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவர் இதனை என்னிடம் தொலைபேசியில் கூறினார். இந்த நிலையில் தனது எதிர்க்கட்சி தலைவர் பதவி பறிபோகும் என்கின்ற அச்சத்தில் உள்ள சஜித் பிரேமதாஸ் சபை நடவடிக்கைகளில் விரைவாக கலந்து கொள்வார் எனவும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்த தாயகம் செய்திகள், தாயகம் மக்களின் தனித்துவ குரல். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தாயகம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.